நான் தன்ராஜ் ஃப்ரம் டிஜிட்டல் பேர்ட் யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ஹார்ஸை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹார்ஸ் மற்றும் அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ குதிரையினம் தோன்றி சுமார் 50 மில்லியன் இயர்ஸ், அதாவது 50 மில்லியன் வருடங்கள் ஆகிடுச்சுன்னு சில வரலாற்று தகவல்கள் நமக்கு சொல்லுது. 2020 பல நூற்றாண்டுகள், சில ஆயிரக்கணக்கான வருடங்கள் அப்படியே பின்னாடி போனோம்னா மன்னராட்சி காலம். இந்த காலகட்டங்களில் போர்க்களத்தில் யுத்தம் செய்யறதுக்காக குதிரை படைகள் அதிக அளவில் பயன்பட்டுச்சு. ஸோ குதிரையோட பராமரிப்பும் அதோட முக்கியத்துவமும் அதிகமாக இருந்துச்சு. மன்னர்கள் தன்னுடைய ராஜ்யத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் பிற ராஜ்யங்களை கைப்பற்றவும் குதிரைப்படையின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருந்துச்சு. ஸோ யுத்தத்தில் போர் புரியறதுக்காகவும் டிரான்ஸ்போர்ட்டேஷனாகவும் பயன்படுத்தப்பட்ட குதிரைகள். ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆன காலகட்டங்களிலிருந்து மக்களிடையே இதோட தேவைகள் ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு. ஸோ நவடேஸில் சுமையிலுக்கிறதுக்காகவும் ஹார்ஸ் ரைடிங், ஹார்ஸ் ட்ரக்கிங், ஹார்ஸ் டான்ஸிங் இந்த மாதிரி விஷயங்களுக்காகத்தான் அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ குதிரையோட லைஃப் டைம் பார்த்தா 32-35 இயர்ஸ், 30-35 வருடங்கள் தான். ஸோ பேசிக்காக ஹார்ஸை இங்கிலீஷ் ப்ரீட், இந்தியன் ப்ரீட்னு சொல்லுவாங்க. இதில் மால்வார், காட்டிவாரி, சிந்தி, குமத், சப்ஜா இதெல்லாம் இதோட வெரைட்டிஸ். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக 60 மில்லியன் குதிரைகள் இருக்குதுன்னு கணக்கெடுப்பு சொல்லுது. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 4-6 ஃபீட். ஆக்சுவலாக அதோட ஆவரேஜ் ஸ்பீடு, நார்மல் ஸ்பீடு 44 கிலோமீட்டர், 44 கிலோமீட்டர். இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 88 கிலோமீட்டர் அண்ட் மேக்ஸிமம் ஜம்பிங் ஹைட் 8 ஃபீட் 1.5 இன்ச். ஸோ குதிரையோட தன்மைக்கேற்ப அதோட திறன் அண்ட் ஸ்பீடு இருக்கும். சவுத் சைட் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அந்தியூர் குருணாசுவாமி கோவிலில் குதிரை சந்தை ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே ஈரோடு, கோபிச்செட்டிபாளையம், திருப்பூரில் காங்கயம், கொங்கு மண்டலமான கோயம்புத்தூரில் இருந்தும் நார்த் சைடு இருந்தும் குதிரைகள் வந்து பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வர வைக்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.